அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் குரு நமோ பராய கோப்திரே நம மற்றும் எனது ஆஸ்தான குருவான டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். ஸோ கார்த்திகை ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு கார்த்திகை தீபம். சபரிமலைக்கு எல்லாரும் வந்து மாலை போட்டிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் குலதெய்வம் வீடியோவில் வந்து சபரிமலைக்கு யார் யாரெல்லாம் போறீங்களோ அவங்க குலதெய்வத்தை எப்படி ப்ரே பண்ணணும், ப்ரே பண்ணி மாலை போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா மகிழ்ச்சி. இல்லைனாலும் இப்பயே வந்து குலதெய்வத்துக்கு வெத்தலையில் ஒரு 11 ரூபா எடுத்து வச்சுருங்க. அடுத்த முறை போகும்போது அந்த காணிக்கையை குலதெய்வம் கோயிலில் போட்டுருங்க. ஸோ நானும் வந்து மாலை போட்டிருக்கேன் கார்த்திகை 1லேருந்து. அதனால் கார்த்திகை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கார்த்திகை தீபம் அப்படின்றதுனால வந்து கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக வந்து ஒரு வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் கார்த்திகை தீபம்னா வந்து அண்ணாமலையாருக்கு, அவருடைய மகன் சிவகார்த்திகேயன் முருகருக்கு, அப்போது அதை தான் தாண்டி வேறு யாருக்கு, விஷ்ணுவுக்கு இருக்கு. விஷ்ணுவில் வந்து அது விஷ்ணுவில் ஒருத்தரை வந்து குறிப்பாக சொல்லணும். ஒரு அவதாரத்தை ஒரு சில நாழிகை மட்டுமே இருந்த அந்த அவதாரம். மற்ற அவதாரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யுகத்தில் வாழ்ந்துருப்பாங்க, பிறந்து வாழ்ந்து போயிருப்பாங்க. ஒரு சில அவதாரம் வந்து கடந்து போயிருப்பாங்க. இவர் பார்த்தா ஒரு சிறு குழந்தைக்காகவே மட்டும் அவதரித்து உடனே சென்றவர் யாருன்னா நரசிம்மர். இந்த கார்த்திகை மாதம் ஸ்பெஷல் அப்படின்னாலே வந்து ஒரு ஊரில் பயங்கரமாக வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. நமக்கு தெரியும் அண்ணாமலை கோவிலில் வந்து திருவண்ணாமலை கோவிலில் சிவனுக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே போக முடியாது. அனைத்து முருகர் கோவில்லையும் பார்த்தா இன்னைக்கு கிருத்திகை, அனைத்து முருகர் கோவில்லையும் வந்து நம்ம உள்ள என்ட்ராகவே முடியாது, அந்தளவுக்கு வந்து கூட்ட நெரிசல்கள் இருக்கும். இந்த விஷயம் நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. நரசிம்மர் கோவில் அந்த ஊரில் திருவிழா கோலம் போல இருக்கும். எந்த ஊர் அப்படின்னா சோளிங்கர். இந்த சோளிங்கரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், அவர் வந்து யோக நரசிம்மராச்சு, எப்பயுமே நீங்கள் அவர் வந்து யோகத்தில் மட்டும்தானே இருப்பார், அதாவது இந்த தியானத்தில் மட்டும்தானே இருப்பார், எப்படி நீங்கள் வந்து அவருக்கு இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம்னு சொல்கிறீங்க? ஏன்னா கார்த்திகை தீபம்னா வந்து கண்ணு திறந்து பார்க்கணும், அதுதான் ஒரு விஷயமே. சூட்சம் என்னென்னா 12 மாதங்களில் 11 மாதம் அவர் தியானத்தில் இருக்கார். இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளிலிருந்து கார்த்திகை 30 வரைக்கும் அவருடைய கண் திறக்கப்படுகிறது, கண் திறந்து பார்க்கிறார். சோளிங்கரில் உள்ள அனைத்து மக்களின் குறைகளையும் தீர்க்கிறார் என்பது ஐதீகம். இப்போ என்னன்னு வந்து அவரை பார்க்கலாம் அப்படின்னா, சனிக்கிழமை இந்த கார்த்திகை சனி, கார்த்திகை ஞாயிறு இந்த கார்த்திகையோட கிருத்திகை, அப்புறம் வந்து சுவாதி நட்சத்திரம், இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் போனீங்கன்னா பெரிய விஷயம். 1305 படியை தாண்டி அவர் அந்த வானரங்களின் தொல்லையெல்லாம் தாண்டி அவர் போய் மேலே தியானத்தில் உட்காந்துருக்காருன்னா அது ஒரு தவம். அங்கே உள்ளே போனீங்கன்னா 1305 படி ஏறி உள்ளே போனோன்னே கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தை பார்த்த உடனே தாயாரை பார்ப்பீங்க. தாயார் எப்படி இருப்பாங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு, கனிவு, பாசம், பரிவு. நம்ம அவங்கள பார்த்தோன்னே கண்ணில் தண்ணியே வந்துடும். நம்மளுடைய குறை, சுக துக்கங்கள் அனைத்தையும் பார்த்தா தாயார்கிட்ட குட்டி தீத்துருவோணுமோ. எப்படி எல்லா வீட்டுங்களையும் வந்து நம்ம அம்மாவை பார்த்தோனும் நம்மளுடைய அனைத்து குறைகளையும் நம்ம கொட்டி தீக்கிறோமோ, அதே போல் சோழிங்கர்கள் அங்கே உள்ள இருக்கக்கூடிய தாயாரை பார்த்த உடனே நம்ம கண்ணில் தண்ணி தான் வரும். நம்மளுடைய அனைத்து குறைகளையும் நம்ம குறையோ இல்லை சுகமோ, நமக்கு எது வந்து நல்லது நடந்திருக்கோ இல்லை கெட்டது நடந்திருக்கோ, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம தாயாரை பார்த்தோன்னா உடனே மொத்தமாக வந்து கொட்டி தீத்துருவோம். இதெல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, ஏன்னா இப்போ கார்த்திகை மாதம், இவருக்கு வந்து நரசிம்மருக்கு வந்து கண்ணு திறந்திருக்கும், அவர் வந்து இப்போ எல்லோரையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுற நிலையில் இருக்கார். நாம் இப்போ என்ன பண்ணுவோன்னா தாயாரை பார்த்துட்டு அவரை பார்க்க போவோம். அவரை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டில் வந்து உங்களுக்கே தெரியும் அப்பானா வந்து ஒரு கண்டிப்பான மனிதர். இந்த காலங்கள்லாம் வேறு, அந்த காலங்கள்லாம் வந்து அப்பானா வந்து ஒரு கண்டிப்பான மனிதர் அப்படின்னு தெரியும் நமக்கு. அதே மாதிரி தான் தாயாரை பார்த்துட்டு போன உடனே
அவரை பார்த்தோன்னே அப்படின்னா அவருக்கு அவரு பார்க்குற பார்வை, கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னா, என்னடா எல்லாத்தையும் போய் அம்மா கிட்டேயும் சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் அப்படியே பயந்து நடுங்கி ஒடுங்கி நிற்கிறா போல இருக்கும். அந்த கம்பீரமான பறந்து விரிந்த மார்புகளோடு அவர் உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும்போதே வந்து நமக்கு அந்த ஒரு நடுக்கம் ஏற்படும். இன்னும் அவர் இந்த மாதிரி கேட்குறாருன்னு நினைக்கும் போது வந்து அந்த நடுக்கத்திற்கான அளவு சொல்லவே முடியாது, ரிக்டர் அளவுகோலே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். ஸோ கார்த்திகை திருநாள் அப்படின்னா முருகருக்கும் சிவனுக்கும் மட்டுமல்ல, சிவலிங்கங்களில் வசிக்கக்கூடிய யோக நரசிம்மர், தியானத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர். ஸோ தாயாரையும் இந்த மாதம் எப்படியாவது போய் தாயாரையும் நரசிம்மரையும் தயவு செய்து பார்த்துருங்க. எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் சத்தியமாக விலகி ஓடிடும். உங்கள் குறைகளை அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்க, தாயார்கிட்டையும் நரசிம்மர்கிட்டையும் சொல்லிட்டு வாங்க, நிச்சயமாக விலகி ஓடும். சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு நேராக போங்க. அது வந்து ஒரு டூரிஸ்ட், அதாவது இந்த சுற்றுப்பயணம் மாதிரிலாம் போகாதீங்க. உங்கள் குறிக்கோள் தாயாரை பார்க்கணும், தாயாரை பார்த்து பேசணும், அப்புறம் நரசிம்மரை பார்க்கணும், நரசிம்மரை பார்த்து பேசணும், அவர்களுடைய தரிசனம் நமக்கு வேண்டும், ஆசிர்வாதம் வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போங்க. கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். திரும்ப வாங்க, உங்கள் வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் பூஜை அறையில் உங்கள் நீங்கள் அந்த கோவிலேருந்து கொண்டு வந்த பொருட்கள் எல்லாமே வந்து வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கள். நார்மலி நான் எல்லாருக்குமே வந்து கோவிலேருந்து பொருட்கள்லாம் நான் கொண்டு வர வேணாம்னு சொல்லுவேன். நான் என்னோடய கிளைண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே குங்குமமோ பூவோ கிளைண்ட் கிட்ட இருந்து கொண்டு வராதிங்க. ஆனால் இப்போ மகாலட்சுமி தாயார் இப்போ அந்த கோவில் இருக்காங்கன்னா கொண்டு வாங்க. மறுநாள் வந்து நீங்கள் ஓடுற ஆற்றுல விட்டுருணும், ஓடுற ஆறோ இல்லை பீச்சிலே விட்டுருங்க. வீட்டில் நிரந்தரமாக கோவிலில் இருந்து கொண்டு வரக்கூடிய பொருட்கள் எதுவாயினும், குங்குமமாக இருக்கட்டும், இல்லை பூவாக இருக்கட்டும், இல்லை துளசியாக இருக்கட்டும், இல்லை காசியிலேருந்து கொண்டு வர தீர்த்தமாக இருக்கட்டும், அந்த டப்பா கொண்டு சின்னதாக ஒரு டப்பா கொண்டு வருவாங்க காசியிலேருந்து, எதுவாக இருப்பினும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு போயிட்டு அங்கேருந்து கொண்டு வந்தாலும், ஒரு இரவு இருக்கட்டும், மறு இரவு அங்கே இருக்க வேண்டாம். அங்கேருந்து பீச்சில் வந்து ஓடுற ஆறுலேயோ கொண்டு போய் வந்து விட்டுருங்க. கோவில் சொத்து வீட்டில் இருக்கக்கூடாது. கடவுளுடைய அருளுக்காக நாம் அதை கொண்டு வரலாம், தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம அதை கொண்டு வரக்கூடாது. அதனால் கார்த்திகை திருநாள் இன்று சோழிங்கர்கள் வசிக்கும் தாயாருக்கும் நரசிம்மருக்கும் இந்த விழா, இந்த ஒரு மாதம் இருக்க போகுது, கார்த்திகை மாதம் ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் எல்லோரும் அனைவரும் கொண்டாடுவோம் இந்த விழாவை. சோழிங்கர் தாயாருக்கும் நரசிம்மரையும் தரிசித்து பாலவாஸ்துவோடு பயணிக்கிறீர்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு தருணத்தில் நாம் அனைவரும் இணைவோம். நன்றி, வணக்கம்.